கலப்பெண்கள்ல இருந்து ஒரு எளிமையான கணக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை எப்படி சுருக்குவது அப்படின்னு பார்க்கலாம். அது முதல்ல தீர்வுல தரப்பட்ட இந்த கணக்கை எடுத்துங்க அப்படியே எழுதிக்கலாம். மேலும் ஐயின் அடுக்குகள்ல எந்தெந்த அடுக்குலாம் நான்கால் வகுப்படும் அப்படின்றத சோதிக்கலாம். அதுக்கு முதல்ல ஐயின் அடுக்கு 1948 அப்படின்னு இருக்கு. இதுல இந்த முழு எண்ணையும் எடுத்து சோதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியில உள்ள இந்த ரெண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்து நம்ம நாலால் வகுப்படுமா அப்படின்னு சோதிக்கிறோம். அப்போ நாலால் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணும்போது 12 4 48, அப்போ இந்த எண்ணானது முழு எண்ணோ நான்கால் வகுப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா இது வந்து நாலால் வகுப்படும் எண். அதுக்கு அடுத்ததா இந்த அடுக்கு வந்து மைனஸில் கொடுத்துருக்கு. மைனஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அடுக்கை கீழே கொண்டு போய் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா மேலே மைனஸில் இருந்தால் கீழே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஐயின் அடுக்கு 1869. இந்த நம்பர்லேருந்து இந்த கடைசி ரெண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 69 வந்து நாலால் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணும்போது 17 4 68, மீதி எவ்வளோ மீறுதுன்னா 1 மீறுது. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 68 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த 69. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம்னா இது நாலால் வகுப்படும் எண் அப்படின்றதுனால இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 1/i-இன் அடுக்கு இந்த 1869 1868 + 1, இதை பிரித்ததை வச்சு இங்கே நம்ம வந்து இந்த எண்களை பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா இது நாலால் வகுப்படும் எண், இது வந்து மீதி. அப்போ அடுக்கில் இது போல் ரெண்டு எண்களின் கூட்டலாக இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு எண்களையும் தனித்தனியாக ஐயின் அடுக்காக பெருக்கல்ல வந்து பிரித்து எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், இதனோட மதிப்புகள்லாம் எழுதலாம். 1948 ஆனது 1-ஆல் வகுப்பு அதாவது 4-ஆல் வகுப்படும் அப்படின்றதுனால அதுக்கு மதிப்பு வந்து 1-னு போட்டுக்கலாம். அதே போல் இங்கே 1868 4-ஆல் வகுப்படும் அப்படின்றது காரணத்தினால 4-ஆல் வகுப்படக்கூடிய எண்ணுக்கு இங்கே 1 போடுறோம். i^1னா i மட்டும்தான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/i, 1/i-க்கு மதிப்பு என்னன்னா -i அப்படின்னு நம்ம பிரதிட்டுக்கலாம். இதன் மூலமா இதை ஐயால பெருக்கி வகுத்திருக்காங்க. i² வந்து மைனஸ் வரும், அந்த மைனஸ் வந்து -i-னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் 1 - இந்த 1/i-க்கு -i போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல -(-) ப்ளஸ் ஆயிடும். தேர்ஃபோர் இந்த கணக்கோட மதிப்பு என்னன்னா 1 + i என்பது நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம். இதே போல இன்னொரு கணக்கு அந்த பயிற்சியில கொடுத்துருக்காங்க, அந்த கணக்கோட ஆன்சரை பார்க்கலாம். அதுவும் எளிமையான ஒரு கணக்கு தான். 1/59, இந்த 59 4-ஆல் வகுப்படுமான்னு பார்த்தீங்கன்னா 14 4 56, அதனால 56 + மீதி வந்து 3 மீறுது. 56 + 3 ரெண்டு இடத்துலையும் பிரித்து எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்ததான் இந்த கூட்டலில் உள்ள அடுக்குகளை இது போல் 1/i பெருக்கல்ல மாற்றி எழுதுவோம். அதுக்கு அடுத்ததான் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 நமக்கு மதிப்பு -i தெரியும். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1/56 4-ஆல் வகுப்படும் அப்படின்ற காரணத்தினால அதனோட மதிப்பு 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் சுருக்கணும்னா -i 1/-i-னு வருது. இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸும் பெருக்கணும்னா அடுத்த ஸ்டெப்பில் -i -1/i-னு போட்டுக்கலாம். இந்த 1/i-க்கு தான் மதிப்பு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா -i போடலாம் அப்படின்ற காரணத்தினால இங்கே -(-i) போடுறோம். இந்த -(-) ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். தேர்ஃபோர் -i + i ரெண்டுமே வந்து அடிபட்டு போச்சுன்னா சுருக்கிட்டு சுருக்கும்போது 0 மாறி போயிடும். எனவே இந்த கணக்கும் இது போல் எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். விரைவாக ஆன்சர் கண்டுபிடிக்க வாழ்த்துக்கள்.